பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் ஆசி பெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் பாரதிய ஜனதா கட்சியின் சிவகங்கை தொகுதியின் வெற்றி வேட்பாளர் டாக்டர் டி தேவநாதன் யாதவ் அவர்களுக்கும் தாமரை சின்னத்தில் வாக்களிப்பீர். மோடி இந்த வருஷத்தில் 6வது முறையாக தமிழ்நாடு வர்றாரு. தேர்தல் தேதி அறிவித்ததுக்கு பின்னாடி முதல் முறையாக தமிழ்நாடு வர்றாங்க. மோடியோட இந்த பயணத்தில் 6 முக்கியமான தொகுதிகளை பாஜக தேர்ந்தெடுக்கிறதுக்காக சொல்லப்படுது. ஸோ இந்த 6 தொகுதிகளை பாஜக தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் என்ன, அவங்களோட கேம் பிளான் என்னவா இருக்க போகுது அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மோடியோட இந்த பயணத்தில் அவங்க புரி வச்சிருக்கக்கூடிய அந்த 6 தொகுதிகள் என்னவா இருக்குது அப்படின்னா, இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆகியிருக்கிறது எது அப்படின்னு சொல்லினா, தென் சென்னை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சென்னையில் இருக்கக்கூடிய தென் சென்னை தொகுதியும், வேலூர், அதுக்கப்புறம் நீலகிரி, அப்புறம் வந்துட்டு கோயம்புத்தூர், அதை தாண்டி பெரம்பலூர் மற்றும் விருதுநகர் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த ரெண்டு இடங்கள் மட்டும் இன்னும் கன்ஃபார்மாகாமல் இருக்குது. ஸோ இந்த 6 இடங்களை பாஜக தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும். நம்ம சொன்னபடி இந்த 6 இடங்களில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் யாருன்னு பார்த்தோம்னாலே இதுக்கான ஓரளவுக்கு நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும். தென் சென்னையில் அவங்களோட முன்னாள் மாநில தலைவர், ஆளுநராக இருந்து பதவி ராஜினாமா பண்ணிட்டு வந்த தமிழிசை சவுந்தரராஜன் நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் வேலூரில் வந்துட்டு ஏசி சண்முகம் நிற்கிறாரு, தாமரை சின்னத்தில் நிற்கிறாரு. அதுக்கப்புறம் நீலகிரியில் எல்முருகன் நிற்கிறாரு, கோயம்புத்தூரில் அண்ணாமலை நிற்கிறாரு, பெரம்பலூரில் தாமரை சின்னத்தில் நிற்கக்கூடிய பாரிவேந்தர் இருக்காரு, விருதுநகரில் தாமரை சின்னத்தில் நிற்கக்கூடிய ராதிகா சரத்குமார் இருக்காங்க. ஸோ இந்த 6 தொகுதிகளில் அவங்க குறி வச்சிருக்க 6 தொகுதிகளில் 3 இடங்களில் பாஜக நேரடியாகவும், 3 இடங்களில் கூட்டணி வேட்பாளர்கள் பாஜக சின்னத்தில், அதாவது தாமரை சின்னத்தில் நிற்கக்கூடியதாகவும் இருக்குது. ஸோ இந்த 6 இடங்களை தவிர வேறு இடங்கள் இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவங்களுக்கு இன்னும் கூட்டணி வேட்பாளர்கள் பல ஸ்டார் வேட்பாளர்கள் இருக்காங்க. டிடிவி மாதிரி, ஓபிஎஸ் மாதிரி, சௌமிய அன்புமணி மாதிரி போன்ற கூட்டணி தலைவர்கள் பலர் வந்து அவங்க இருக்காங்க. ஆனாலும் இந்த இடங்களை தேர்ந்ததுக்கான காரணம் என்னவா சொல்லப்படுது அப்படின்னா, இந்த தடவை பாஜக இந்த 6 இடங்களை அவங்களோட வெற்றி வாய்ப்பா பாக்குறாங்க. வெற்றி வாய்ப்புன்றதை தாண்டி வாக்கு சதவீதத்தை தங்களுக்கு அதிகம் பெற்றுத்தரக்கூடிய ஒரு இடங்களாகவும் பாக்குறாங்க. ஸோ இந்த இடங்கள்ல அவங்களோட வாக்கு சதவீதம் அதிகரிக்கும் போது அவங்க வந்து ஒரு நரேஷனை செட் பண்ண முடியும். தமிழகத்தில் பாஜக வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்ற நரேஷன் செட் பண்றதுக்கு இந்த 6 இடங்களும் வந்து பெரிய லெவலில் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நம்புறாங்க. ஈவன் தோ ஓபிஎஸ்ஆ இருக்கட்டும், டிடிவியா இருக்கட்டும், சௌமிய அன்புமணி இவங்கெல்லாம் வாக்கு சதவீதம் வாங்கினாலும் அது வந்து அந்த கட்சியோட வாக்கு சதவீதமா போய் சேருமே ஒழிய பாஜக வந்து அது ஆகாது. ஸோ நம்மளோட நம்பர்ஸை காட்டுறதுக்கு, டேட்டாவாக காட்டுறதுக்கு தங்க தொகுதி வேட்பாளர்களும் தங்களோட சின்னத்தில் நிற்கக்கூடிய வேட்பாளர்களையுமே வந்து வலுப்படுத்துறது தான் அவங்களோட முக்கிய நோக்கம். அதற்கு அதன் அடிப்படையில் தான் இந்த திட்டமும் பண்ணியிருக்காங்க. இந்த 6 இடங்களை அவங்க தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் இன்னொன்றாகவும் இருக்குது. அந்த 6 இடங்களை முக்கியமாக 3 இடங்களில் பாஜக வலுவானதாக இருக்குன்னு அவங்க நம்புகிறாங்க. அதில் முதல் இடம் எதுன்னு சொல்லி பார்த்தோன்னா கோயம்புத்தூர். கோயம்புத்தூரில் 1989 பாஜக நின்றுட்டு இருக்காங்க. 1989 அவங்க முதல் முறையாக 3.4% வாக்கில் வாங்கியிருந்தாங்க. அப்படியே அவங்க 1998 55% பெற்று வெற்றியும் பெறாங்க. அதுக்கப்புறம் 1999 49% பெறாங்க. இது ரெண்டுமே கூட்டணியோட தான். தொடர்ச்சியாக 2004, 2014, 2019 மூணு தேர்தலையும் கூட்டணி வச்சு குறிப்பிடத்தகுந்த வாக்கில் பெறாங்க. 2004 38% இருந்துச்சு, 2014 அது 36%, 2019 31% இருந்துச்சு. இதற்கு நடுவில் 2009 மட்டும் தனிச்சு நிற்கிறாங்க, அப்போ வந்து 3.6% வாக்கில் வாங்குறாங்க. இந்த மாதிரி தொடர்ச்சியாக கூட்டணியோட நின்று பெரிய வாக்குகளை வாங்கினவங்க தனியாக நினைப்போம் 3.6% வாங்கியிருக்காங்க. இதை தவிர இப்போ அவங்களோட ஸ்டார் கேண்டிடேட்டாக சொல்லப்படுற பல வேலைகளை பார்த்துருக்கக்கூடிய அண்ணாமலை அங்கே நிற்கிறாரு. அண்ணாமலையை சுற்றி பல்வேறு செய்திகளும் வந்துட்டுருக்கு. ஏற்கனவே ஒரு ஸ்ட்ராங்கான இடமாக அவங்க நம்புகிறாங்க. தமிழகம் முழுவதுமே வந்து கோயம்புத்தூர் அப்படின்றது ஒரு பாஜகவுக்கான இடமாக அவங்க வந்து கட்டமைச்சிருக்காங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே சேர்ந்து அது ஒரு பெரிய பலனை கொடுக்கும். தங்களுக்கு வெற்றி பெற கிடைக்கலைனாலுமே வந்துட்டு ஒரு பெரிய வாக்கு சேதம் வாங்கி கொடுக்கறதுக்கு கோயம்புத்தூர் முக்கியமான இடமாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் தான் மோடி கோயம்புத்தூரை இந்த பிளான்ல வந்து சேர்த்திருக்காரு. அடுத்து அவங்க ஸ்ட்ராங்காக நினைக்கக்கூடிய ஒரு தொகுதி எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா நீலகிரி. நீலகிரியில் 1990 பிறகே வந்துட்டு பாஜக தங்களோட வளர்ச்சியை ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லணும். 1998 46% வாக்குகள் வாங்கியிருந்தாங்க, அது 1999 50% உயர்ந்துச்சு. 2004 அது வந்து 33% குறைஞ்சிருந்துச்சு. 2009 2.6% வாங்கியிருந்தாங்க. 1998, 1999, 2004 அதிமுக திமுக அப்படின்ற கட்சிகளோட மாறி மாறி வந்து கூட்டணி வச்சிருந்ததுனால ஒரு பெரிய சதவீத வாக்குகளும், 2009 தனிச்சு நின்னப்ப 2.6% வாக்குகள் வாங்கியிருந்தாங்க. இருந்தாலும் இத்தனை வருஷமா அந்த இடத்துல தொடர்ச்சி அரசியல் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் இப்போ வந்துட்டு அவங்களோட ஒரு முக்கியமான தலைவர் எல்முருகன் அங்கே போட்டியிடுறதும் வந்துட்டு அவங்களுக்கு சாதகமான தொகுதியை இதை நினைக்க வச்சிருக்குன்னே சொல்லணும். எல்முருகன் தொடர்ச்சியாக அங்கே பல வேலைகளை பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அங்கே தங்களால் நிறைய கலப்பணிகளை பண்ணியிருக்கோம், பெரிய சதவீத வாக்குகளை வாங்க முடியும் அப்படின்ற நம்பிக்கையில தான் நீலகிரியும் அவங்களோட முக்கியமான ஒரு தொகுதியாக வச்சிருக்காங்க. அடுத்து பாஜகவோட டார்கெட்ல இருக்கக்கூடிய இன்னொரு தொகுதி எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா தென் சென்னை. தென் சென்னையில் 1900
1991 பாஜக வேலை பார்த்துட்டு இருக்காங்க, பல தேர்தலில் நின்றுருக்காங்க. ஆனால் 2014 முன்னாடி அவங்களால பெரிய அளவுக்கு வாக்குகளை வாங்க முடியல. ஆனால் 2014 திமுகவோ அதிமுகவோ இந்த மாதிரி எந்த கூட்டணியும் இல்லாமல் ஒரு தனிய கூட்டணியை அமைச்சுமே வந்துட்டு அப்போ வந்து 24% வாக்குகளை வாங்கியிருந்தாங்க. ஸோ அதுவே வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய பூஸ்டாகவும் அமைஞ்சிருந்துச்சு. ஸோ தனிச்சு நின்று அதிமுக இல்லாமலே வந்து 20% வாக்குகளை வாங்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த முறை அவங்களோட இன்னொரு முக்கியமான தலைவராக இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் நிற்கிறாங்க. அதுவும் கவர்னர் பதவியை வந்துட்டு ராஜினாமா பண்ணிட்டே வந்து நிற்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு சேர்ந்தே இருக்கு. இது எல்லாமே சேர்ந்து அவங்களுக்கு இந்த முறை வந்துட்டு ஒரு பெரிய வாக்கு சேதத்தையோ இல்லை ஒரு வெற்றியோ பெற்றுக் கொடுக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் இந்த பயண திட்டத்தில் தென்சென்னையும் இணைச்சிருக்காங்க. அவங்களோட அந்த 3 தொகுதிகள் தவிர கூட்டணி வேட்பாளர்கள் நிற்கக்கூடிய ஒரு 3 இடங்களையுமே பாஜக செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம். அதில் முதல்ல வருது எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா வேலூர். வேலூரில் 2009 பாஜக நிற்கிறாங்க. 2009 1.55% அவங்களோட இந்த வாக்கு வங்கி 2014 33.26% உயர்ந்துருச்சு. இதற்கு காரணம் வந்துட்டு அவங்களோட கூட்டணி கட்சி வேட்பாளராக இருக்கக்கூடிய ஏசி சண்முகம். அவர் அதிமுகலேருந்து பிரிஞ்சு வந்து இவங்க கூட்டணியில் இணைஞ்சு நின்னப்போ பெருவாரியான வாக்குகளை வாங்கி கொடுத்துருந்தாரு. அதுக்கப்புறம் 2019 இவங்க கூட்டணி தான், பட் ஆனால் அதிமுக சார்பில் நின்றுருந்தாரு. அப்பயுமே அதிக சதவீத வாக்குகளை வாங்கியிருந்தாரு. ரொம்ப கம்மியான ஓட்டுகள் வித்தியாசத்தில் தான் வந்துட்டு கதிரானந்திட்ட தோல்வியும் சந்திச்சிருந்தாரு. இப்போ அதே மாதிரி ஒரு வலுவாக இருக்கக்கூடிய வேட்பாளர் 2017 ரெண்டு தேர்தலில் வலுவாக இருக்கக்கூடிய வேட்பாளர் திருப்பியும் தங்களோட தாமரை சின்னத்தில் நிற்கிறப்போ இன்னொரு முறை வெற்றியோ இல்லது திருப்பி அதிக சதவீத வாக்குகளோ வாங்க முடியும் அப்படின்ற நம்பிக்கையை வேலூர் தொகுதியை அவங்க வச்சிருக்காங்க. அதே மாதிரி இருக்கக்கூடிய இன்னொரு தொகுதி எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அது பெரம்பலூர். 2017 பெரம்பலூரில் வந்துட்டு பாரிவேந்தர் நிற்கிறாரு. 23% வாக்குகளை வாங்கியிருந்தார். அதுக்கப்புறம் 2019 திமுக கூட்டணிக்கு போயிட்டு அங்கே பெருவாரியான வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருந்தார். இப்போ அதே பாரிவேந்தர் திருப்பியும் தங்களோட கூட்டணிக்கு வந்து தாமரையிலேயே நிற்கிறாரு. இவருமே வந்து 2017 ஒரு தொடர்ச்சியாக அந்த தொகுதியில் அதிக வாக்குகள் வாங்கியிருக்காரு. ஸோ வெற்றி வேட்பாளராக இருக்காரு. அவர் நம்மகிட்ட நிற்கும் போது திருப்பியும் நமக்கு வாக்கு சதவீதம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற நம்பிக்கையில் தான் பெரம்பலூரையுமே அவங்க இந்த லிஸ்ட்டில் சேர்த்துருக்காங்க. இந்த வரிசையில் கடைசியாக இருக்கக்கூடிய தொகுதி எதுன்னு சொல்லி பார்த்தோன்னா விருதுநகர். 2009 தொகுதி உருவாக்கிறதுக்கு அப்புறமே வந்துட்டு பாஜக ஒரு முறை நின்றுருக்காங்க, 4வது இடத்துக்கு வந்திருந்தாங்க. இப்போ அவங்க அந்த இடத்த நோக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா வெற்றி பெற முடியலனாலும் அங்கே அதிக வாக்கு சதவீதம் வாங்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா ஒரு ஸ்டார் கேண்டிடேட் நிற்கிறாங்க ராதிகா சரத்குமார், அவங்களோட ஃபேஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இவங்க மூலம் ஒரு குறிப்பிடத்தகுந்த வாக்குகளை நம்மளால் பெற முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் பாஜக இந்த இடத்தையும் வச்சுருக்காங்க. இந்த மோடியோட பயண திட்டத்திலேருந்து நம்ம ஒரு 6 தொகுதிகளை பார்த்தோம். இதில் 3 இடங்கள் பாஜகவும் 3 இடங்கள் கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் தாமரை சின்னத்திலையும் நிற்கிறாங்க. இது எல்லாமே அவங்களுக்கு வெற்றியோ அல்லது வாக்கு சேதத்தையோ வாங்கி கொடுக்கக்கூடிய மாதிரியான இடங்களாக அமைஞ்சிருக்கு. ஸோ அதுதான் அவங்களோட டார்கெட்டாகவும் இருக்குது. அந்த டார்கெட் படி அவங்க வந்து பிளான் அமைச்சிருக்காங்க. அதன்படி தான் மோடியோட பயண திட்டமும் அமைஞ்சிருக்கு அப்படின்றதான் அரசியல் விமர்சகர்களோட கருத்தாக இருக்குது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் ஆசி பெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் பாரதிய ஜனதா கட்சியின் சிவகங்கை தொகுதியின் வெற்றி வேட்பாளர் டாக்டர் டி தேவநாதன் யாதவ் அவர்களுக்கும் தாமரை சின்னத்தில் வாக்களிப்பீர்கள்.